வணக்கம் முடிஞ்சுங்களே. இன்றைக்கி வந்து மசாலா கேஃபே என்கிற கலகலப்பு அந்த படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். மொதல் விஷயம் வந்து இன்றைக்கி பிரசன்னாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம், நடிகை பிரசன்னா, நடிகர் பிரசன்னா, நடிகை ஸ்னேகா. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து என் மனவார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய தடைகளை தாண்டி வந்து கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்க. நிச்சயமாக வந்து இதே ஸ்பிரிட்டை வந்து வாழ்க்கை பூரா எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. பிரசன்னா ஒரு நல்ல மனிதர். ஸோ நிச்சயமாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக, கேரிங்காக ஒரு பேலன்ஸ்ட் லைஃப்பை வந்து அமைச்சுக்குவார் அப்படின்னு மனதார வந்து நம்புகிறேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வாழ்த்துறேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, இந்த படத்தில் லீட் ஆக்டாக பண்ணியிருக்கிறவர் கலகலப்பில் விமல். விமல் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வாகேஸ்வடவா படம் வந்து பெருசாக போகலை அப்படின்னு ஒன்று என்ன பண்ணார்னா, இது வந்து நம்ம வந்து நிறையா பெரிய நடிகர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து தம்பட்டம் அடிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விட்டுறோம். அதாவது சின்ன சின்ன நடிகர்களுடைய பெரிய பெரிய விஷயங்களே விட்டுறோம். என்னென்னா அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாயை வந்து அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட வந்து தந்துருக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தராட்டியும் கூட, ஆனால் அதுக்கு வந்து மனசு வர்றது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாவில் காசை மட்டுமே குறிக்கோளாக வச்சிருக்கிற அந்த சினிமாவில் வந்து ஒரு ரேர் குவாலிட்டியோடு இருக்கிற ஒரு நடிகர் விமல் அவர்கள். அவர் வந்து பெருசாக போகிறார், சிறுசாக போகிறார் அப்படிங்கிறது அது வந்து அவருடைய நடிப்பை பொறுத்தது, இந்த சினிமா சுச்சுவேஷனை பொறுத்தது. ஆனால் ஒரு மனிதராக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிளல்கிறார். இன்ஃபேக்ட் நிறைய பெரிய நடிகர்களை விட வந்து இவர் வந்து தனியாக அதுக்கு மேலே ஒரு படி தெரிகிறார், எனக்கு வந்து பர்சனலாக தெரிகிறார். ஸோ அவர் வந்து நம்ம பர்சனலாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. சரி, படத்துக்குள்ளே போவோம். மசாலா கேஃபே கரெக்டாக பேர் வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன அந்த டைட்டில் இது தமிழ் வரணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து மாற்றிருக்காங்க போல. இந்த பிரச்சனை என்னன்னா, இப்படி டைட்டில் மாற்றுறங்காட்டிக்கு என்னென்னா, போய் வெப்பிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டிலையும் அவங்களும் திருப்பி மாற்றணும். ஸோ எல்லாம் அந்த கன்ஃபியூஷன் வந்துடும். மார்க்கெட்டிங் அவங்களுக்கும் சிரமம், எல்லாத்துக்குமே சிரமம். ஸோ முதல்லேருந்தே ஒரே டைட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய படங்களுக்கு அப்படி சேட்டை கூட வந்து சேட்டைன்னு வச்சு ஆரியாவை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க, அதுக்கும் டைட்டில் மாறலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கே அவங்க தேவையில்லாத ஒரு சிரமத்தை தேடிக் கொள்வது. என்ன இருந்தாலும் வந்து கலகலப்பு அப்படிங்கிறதும் வந்து ஒரு கரெக்டான டைட்டில் தான் நிச்சயமாக. ஸோ மசாலா கேஃபே அப்படிங்கிறது வந்து ஒரு பே ஒரு ஹோட்டல், ஒரு தாத்தா சிவாவும் விமலும் அண்ணன் தம்பிகள், அவங்களோட தாத்தா அவங்களாம் நடத்திட்டு இருந்த ஹோட்டல் வந்து மசாலா கேஃபே. அது பார்த்தீங்கன்னா இவங்க காலத்தில் வந்து பாலடைஞ்சு போய் இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இதாயிருது. ஸோ அந்த ஹோட்டலை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு லைன் போகுது. அந்த புதுப்பிக்கிறப்ப வந்து அஞ்சலியும் ஓவியாவும் உள்ள வர்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், அண்ணன் தம்பிக்கு மீட் பண்ணுறாங்க, ஓவியா சிவாவை மீட் பண்ணுறாங்க, அஞ்சலி விமலை மீட் பண்ணுறாங்க, காதல், இது ஒரு லைன் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் வந்து யாருன்னா பஞ்சு சுப்பு அப்படின்ட்டு, அதாங்க பாசங்கர் பாஸ்கரில் வந்து ஆரியா கண்ணனா நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு கொடூரமான ஒரு வைர வியாபாரியா. அவர் வந்து என்ன ஒரு டிப்ஸ் பண்ணி ஒரு வைரத்தை வந்து பெருசாக அவங்க கடையிலேருந்தே வந்து எடுத்து தனியாக வச்சிடறாரு. அதாவது ஏமாத்தி வரியை செய்து வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அந்த வைரம் வந்து அவரை கைவிட்டு நிலவி வந்து அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. ஸோ அது ஒரு ட்ராக் வந்து தனியாக போயிட்டுருக்குது. இந்த ட்ராக் எல்லாம் சேர்த்து மூணாவது ட்ராக்காக என்ன வருதுன்னா, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ட்ராக் வந்து சந்தானம் உள்ள வர்றாரு. அவர் வந்து மொறப்பையன், யாருக்குன்னா அஞ்சலிக்கு. ஸோ அவர் வந்து தன் லவ் சொல்கிறது, அங்கேருந்து வந்து அஞ்சலி தப்பிக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது இது ஒரு மூணாவது ட்ராக். ஆக இப்படி ட்ராக்கு ட்ராக்காக ஓடுற படம் தான் வந்து மசாலா கேஃபே. என்ன பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னா, நிச்சயமாக வந்து அந்த கலகலப்பு தான். ரொம்ப தொய்வில்லாமல் வந்து அழகாக படம் பெருசாக இருந்தாலும், ஏன்னா ரெண்டாவது பகுதியெல்லாம் ரொம்ப லாங்காக தெரியுது, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுது. இருந்தாலும் வந்து ஒரு ஆவரேஜ் ஆடியன்ஸு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் வந்து உட்காந்து சிரிக்கிறதுக்கான விஷயங்கள் ரெகுலராக அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இருக்கிறங்காட்டிக்கு வந்து அது வந்து படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப பிடிச்சி போய் நிச்சயமாக பார்ப்பாங்க.
சின்ன பசங்க அவங்கெல்லாம் வந்து பிடிச்சி போய் பார்ப்பாங்க. ரொம்ப லெட் டவுன் ஆஸ்பெக்ட் அப்படின்னா வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் விஜய் எபினேசர் அப்படின்ட்டு பாடல்கள் பா விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த பாட்டுகள் வந்து எடிட் பண்ணிட்டு போட்டாலும் ஒரு வித்தியாசமே தெரியாது, படத்துக்கான ரசிகர் கூட்டமோ இல்லை எதுவுமே வந்து வித்தியாசம் தெரியாது. அந்த பாடல்களை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து அந்த பாடல்கள் இருக்கும் தூக்கலான கவர்ச்சி, அஞ்சலிக்கும் ஓவியாவுக்கும் இருக்கிற அந்த தூக்கலான கவர்ச்சியை தவிர வேற எந்த ரீசனுமே கிடையாது. பாடல்லாம் வாயிலையும் நுழையல சுத்தமா, அது குரல்லாம் அந்நிய குரல், சாங் செலக்ஷனும் சரி கிடையாது, எதுவுமே சரி கிடையாது. அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் வாய்ஸு, ஸோ ரொம்ப லெட் டவுன் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து பெரிய லெட் டவுன் இந்த படத்துக்கு. இன்னொன்று பெரிய லெட் டவுன் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நிறைய பேர் இப்போ நான் கூட வந்து எப்படின்னா சந்தானம் உள்ள இருக்காரு அப்படின்னா ஓ சந்தானம் இருக்காரு அப்படின்ட்டு தான் எல்லாரும் போகிறோம். அது அப்படி ஒரு சீசன், ஒரு காலத்தில் வடிவேல் சீசன் இருந்துச்சு, ஒரு காலத்தில் கொண்டமணி சீசன் இருந்துச்சு, ஒரு காலத்தில் விவேக் சீசன் இருந்துச்சு, அது மாதிரி இப்போ சந்தானம் சீசன். ஸோ அப்படி போகிறப்ப வந்து எப்படின்னா சுந்தர் சி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி, இல்லை சுந்தர் சியோட படம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ஞாபகம்கிட்ட இது வந்து சுந்தர் சியோட 25வது படம் டைரக்டராக. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காமெடி வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, யாருக்குன்னா சிவாக்கும் விமலுக்கும் இளவரசுக்கும் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, மனோபலா பண்ணியிருக்காரு அவங்களுக்கும். இப்படி வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறங்காட்டிக்கு வந்து அது வந்து ரொம்ப டைல்யூட் ஆயிடுது. டைல்யூட் ஆனங்காட்டிக்கு வந்து பெரிய குபீர் சிரிப்பே வரவழைக்க மாட்டேது, சிரிப்பு வருது பட் குபீர் சிரிப்பு அப்படிங்கிறது வரவழைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிள் தான். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறானா போய் மோதறான்னா என்ன ஆகும், அதாவது ஒரு சீரியஸ் படத்தில் இவன் அடிச்சுட்டு வெளியில் வருவான், காமெடி படத்தில் அவன் அடிச்சு இவர் அடுத்தது வந்து ஏதோ ஒத்தனம் வைப்பார் அப்படி அப்படி இல்லைங்களா, அது வந்து ப்ரெடிக்டபிள் தானே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் வருது. ஸோ ரொம்ப ப்ரெடிக்டபிளான காமெடி அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துக்கான பெரிய லெட் டவுன் அப்படிங்கிறது. இருந்தாலும் இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நிச்சயமாக அப்படிங்கிறது என்னென்னா அந்த டீம் அப்படிங்கிறது, ஏன்னா இவனும் காமெடி பண்ணுறாரு சிவாவும். இந்த படத்தில் சொல்லப்போனால் சந்தானத்துக்கும் சிவாவுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணால் யார் பெட்டராக காமெடி பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக சிவா தான் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. சந்தானம் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடியோட காமெடி இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது 100%னா இது வந்து 70-75% தான் வந்து வரும். அந்த ஃபுல் அவுட்புட்டை வந்து சந்தானத்துக்கிட்ட வந்து வெளியே எடுக்கலை, சும்மா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு சந்தானம். அங்கே ஒன்றும் பெருசாக சந்தானத்துக்கு வந்து இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் இந்த பஞ்சு சுப்பு இவங்க எல்லாமே வந்து என்னன்னா, அதாவது ஒரு சீரியஸ் எலிமெண்ட்னா சீரியஸான சீரியஸ் எலிமெண்ட் எதுவுமே கிடையாது, சீரியஸாக காமிக்கிறாங்க. ஆனால் எல்லாரையுமே வந்து காமெடிக்குள்ள போட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து காரம் குறையுது சுத்தமாக. ஏதாவது ஒரு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு லவ்ங்கிறது நெஜ லவ் இருக்கணும், எது அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இடையில ஒரு காமெடி டைலாக் வந்துடும். ஸோ வந்து எதையுமே வந்து கரெக்டாக ஃபீல் பண்ண முடியல, சும்மா காமெடி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி ரொம்ப டக்கடக டக டக்கடகு போயிட்டே இருக்குது அப்படியா, எதையுமே பாஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து நெகட்டிவ். இந்த படத்திற்கான ரெண்டு ஹீரோயின்ஸ் அஞ்சலி ஓவியா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹீரோயினை தாண்டி அவங்க ஒரு பெரிய எதுவுமே இல்லை, கவர்ச்சி கொஞ்சம் ஓவர், இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். சும்மா தொப்புளையே காட்டி எத்தனை நாள் வந்து வியாபாரம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, தொப்புளை காட்டாமல் எடுக்கவே முடியாதுன்னு தெரியல. சுந்தர் சி எல்லாம் தரமான டைரக்டர், அன்பேசிவ் மாதிரி படம் எடுத்தவர், அவரு மாத்தி எடுக்கலாம் தயவு செஞ்சு. என்னன்னா எடுக்கிறத தப்பு இல்லை, பட்டு நம்ம ஏன் போய் ஏற்கனவே சீரழிஞ்சு எடுக்கிற சமுதாயத்தை வந்து இன்னும் மேலே சீரழிக்கணும், தொப்புளெல்லாம் கவர் பண்ணிட்டு அஞ்சலி நடிச்சாங்கன்னா வந்து என் நடிக்க முடியாதான்னு. இவங்களே தான் அங்காடி தெருவுலையும் நடிச்சிருக்கிறாங்க, தமிழ் எம்பிஏலையும் எம்ஏலையும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நடிக்கிறதுக்கு ரெடி, நம்ம வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ரெடின்னா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து உறுத்துது, இளைஞர்களுக்கு இழுப்பு தான் பட் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் உறுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப ஓவர் டோஸ்ட் காமெடி, எல்லா கேரக்டர்லையுமே காமெடி பண்ணுது, அது கொஞ்சம் பிரச்சனை. ஆனாலும் படம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து மண்டையை பிக்காமல் போயிட்டு உக்காந்துட்டு நீங்கள் ஜாலியாக உக்காந்துட்டு ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு வந்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸ், ஏன்னா ஒவ்வொரு பாத்து இப்போ அவங்க சிவா விமல் அது ஒரு பாத்து தனியாக போகுது, அவரு பஞ்சு சுப்புது ஒரு பார்த்து, அது எல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் சங்கம் ஆகுது, சங்கம் ஆனதுக்கப்புறம் வந்து காமெடி இன்னும் பெருசாகுது அப்படிங்கிறப்ப வந்து
ஒரு சாதாரண வியூவரை வந்து என்கேஜ் பண்ண வந்து விஷயங்கள் படம் முழுக்க இருக்கிறது. அது வந்து இந்த படத்துக்கு வந்து பிக் டைம் வந்து ஒர்க் ஆகுது, இல்லைன்னா இந்த படம் வந்து டபாலின் கீழே விழுந்திருக்கும். விமல் நல்லா அந்த கேரக்டரை வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சிவாவும் சரி, அவங்கவுங்க கேரக்டரை வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சிவா வந்து இன்னும் கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்குவாராங்க, ஃபைட்டும் தான் கொஞ்சம் பார்த்தா மூமெண்ட்ஸ் எல்லாம் அதே மூமெண்ட்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் ஒன்றும் சீரியஸாக இது பண்ணுற மாதிரி தெரியல. மற்றபடி காமெடியெல்லாம் வந்து ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குற காமெடியெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா டைரக்டர் சொன்னதே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணி யாருமே பண்ணல. ஆக மொத்தத்தில் ஒரு ஒன்றும் தெரியாத கமர்ஷியல் ஆடியன்ஸ் அவங்க போய் குடும்பத்தோடு போய் கள்ளப்பொறி இல்லாட்டி பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு படம். சினிமாவை வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க உள்ளே போய் உட்காந்தா கடி போடலாம், ஓ இதுதானா அப்படின்னு சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 5.25 தருவேன். என்னென்னா இது ஒரு சம்மர் டைமில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் என்டர்டெய்னர் அப்படின்னு, ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ட்டு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். போய் உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு பார்க்கலாம். இந்த படத்தை தயாரித்திருக்கிறவர்கள் வந்து யூடிவி தனஞ்சேனும் குஷ்புவனுடைய அக்னி அவங்களும் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய யூகம், ஏன்னா தேவையான மசாலா கலவை வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நேர்களே, இந்த கலகலப்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே கலகலப்பான ஒரு மூவி தான். ஒரு ஜாலியாக எந்த லாஜிக்கும் பார்க்காம பிளெயின் என்டர்டெயின்மெண்ட் ஜாய் அதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண வந்து உங்களுக்கு அது இமெயில வந்து சேரும். எங்களுக்கு கொடுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து நான் அதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்கள், உங்கள் கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை வெகு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.